வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ பொதுவாக வந்து நிறைய பேருக்கு வந்து மொபைலில் வந்து பேசிக் அப்ளிகேஷன் வந்து எப்படி இன்ஸ்டால் பண்ணுறது சொல்லி தெரிகிறதில்ல. அது சும்மா ஒரு சாம்பிளுக்காக இப்போ நான் உங்களுக்கு காமிக்க போகிறேன். பொதுவாக மொபைலில் வந்து ப்ளே ஸ்டோர் சொல்லி ஒரு ஆப்ஷன் இருக்கும். அந்த ப்ளே ஸ்டோர் ஆப்ஷனுக்குள்ளே போனீங்கன்னா மேலே வந்து இந்த மூணு புள்ளிக்கு நடுவில் வந்து டைப் பண்ணுறாப்புல வரும். இப்போ உங்களுக்கு என்ன ஆப் வேணுமோ அங்கே டைப் பண்ணலாம். ஒரு உதாரணத்துக்கு இப்போ நோட் பேட் அப்படி சொல்லி போட்டிங்கன்னா நோட் பேட் சொல்லி வரும். அது சம்மந்தமான நிறைய அப்ளிகேஷன்லாம் அதில் இருக்கும். இப்போ உங்களுக்கு ஒரு ஏதாச்சும் ஒரு பிடிச்ச அப்ளிகேஷன் போய் செலக்ட் பண்ணி அது இன்ஸ்டால் சொல்லியிருக்கோம். அதை இன்ஸ்டாலேஷன் கொடுத்தீங்கன்னா இன்ஸ்டால் ஆக ஆரம்பிச்சிடும். அவ்வளோதான், இப்போ இன்ஸ்டால் ஆயிடுச்சு. இப்போ ஓப்பன் சொல்லி வருதா, அந்த ஓப்பன் சொல்லி ப்ரெஸ் பண்ணிங்கன்னா இப்போ நோட் பேட் வந்துடும். இப்போ இந்த நோட் பேடில் நம்ம என்ன வேணாலும் டைப் பண்ணிக்கலாம். அவ்வளோதான், சிம்பிள் தான். இப்படி தான் ஆப் வந்து டவுன்லோட் பண்ணுறது. இப்போ அதே ஆப் வந்து நம்மளுக்கு வேணான்னு நினச்சோம்னா அன்ஸ்டால் சொல்லி கொடுத்தீங்கன்னா அன்ஸ்டால் ஆயிடும். அவ்வளோதான், இதுதான் ரொம்ப சிம்பிள் மெத்தட் எப்படி ஒரு ஆப் வந்து இன்ஸ்டால் பண்ணுறதுன்னு சொல்லி. நெக்ஸ்ட் வீடியோவில் இன்னொரு சப்ஜெக்ட் பற்றி பார்ப்போம்.